தாழ்ந்த தமிழகத்தை தலைநிமிரச் செய்து தமிழனுடைய பெருமையை உலகுக்கு உணர்த்திய ஒரு மாபெரும் தலைவர், ஒரு பாமர மக்களும் நிர்வாகத்துக்கு வர முடியும், அமைச்சரவையில் வர முடியும் என்கிற அளவிற்கு ஒரு காலத்தில் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நிலச்சுவாந்தர்கள் தான் வந்து ஒரு அரசியலில் ஒரு கோலோச்சிருந்த நிலைமை. ஆனால் பாமரன் கூட அரசியலில் வந்து மக்களுக்கு தொண்டாற்ற வேண்டும், தொண்டாற்ற முடியும் என்கின்ற அந்த ஒரு நிலை எடுத்து தன்னுடைய அறிவாற்றலால் அவர் வந்து ஒரு பன்முகத்தன்மை, அதாவது ஒரு மல்டி ஃபேசட் என்று சொல்லக்கூடிய ஒரு பன்முகத்தன்மை வாய்ந்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அண்ணாவுடைய சொற்பொழிவுகள் எல்லாம் நம்முடைய காதுகளுக்கு ஒரு இனிமையும், அதை கேட்டாலே ஒரு உணர்ச்சி பொங்குகின்ற ஒரு சொற்பொழிவும் தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் நிகழ்த்தியது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் அரசியலிலே நாகரிகத்தை என்றைக்குமே கடைபிடித்தவர். பேரறிஞர் அண்ணா அவர்களை ஒருமையிலும், அதே போன்று அவருடைய பிறப்பை பற்றியும் கூட காஞ்சிபுரத்தில் அன்றைக்கு இருந்த காங்கிரஸ்காரர்கள் ஒரு சுவற்றிலே பேரறிஞர் அண்ணா அவர்களை பற்றி தரக்குறைவான வார்த்தைகள் சொல்லிய போது வெகுண்டு எழுந்தார்கள் அன்றைக்கு இருந்த அண்ணாவுடைய தம்பிகள். ஆனால் வெகுண்டு எழுந்த பிறகு பேரறிஞர் அண்ணா அவர்களை அமைதிப்படுத்தி, தம்பிகளின் மேலே உள்ள உணர்வுகளுக்கு நான் மதிப்பளிக்கின்றேன், ஆனால் அதே நேரத்தில் தம்பிகள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், என்னை பற்றி காங்கிரஸ்காரர்கள் அன்றைக்கு தரக்குறைவாக எழுதி சுவற்றிலே வைத்ததை எல்லோரும் படிக்கும்படியாக ஒரு மெழுகுவத்தி இல்லையென்றால் ஒரு வெளிச்சம் தருகின்ற விளக்கை ஏற்றுங்கள், எல்லோரும் படித்துவிட்டு செல்வார்கள் என்ற அந்த ஒரு பண்பாடை பேரறிஞர் அண்ணா அவர்கள் வளர்த்தார்கள். ஆனால் அண்ணாவுடைய வழியிலே நாங்கள் ஆட்சி செய்கிறோம் என்று சொல்லி இந்த விடியாத திமுக அரசு, அது ஒரு பண்பாடு கிடையாது, ஒரு அரசியல் நாகரிகம் கிடையாது, அதற்கு மாறாக எதிர்கட்சிகளை ஒடுக்க வேண்டும், எதிர்கட்சிகளை வந்து புழுதி வாரி தூற்ற வேண்டும் என்ற அந்த ஒரு நாகரிகமற்ற அரசியலை இன்றைக்கு வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு எடுத்து செல்கிறது என்று சொன்னால் எந்த அளவிற்கு அண்ணாவிற்கு சகிப்புத்தன்மை இருந்தது. அதே போன்று வார்த்தைகளால் ஜனநாயக ரீதியிலே வந்து அவர்கள் சொல்வார்கள், ஆனால் இங்கே அதையெல்லாம் அடக்குமுறைகள் மூலமே இன்றைக்கு இந்த அரசாங்கம் இன்றைக்கு வந்து செய்து கொண்டிருக்கின்றது. எனவே அண்ணாவின் வழியிலே நாங்கள் வந்தோம் என்று சொல்வதற்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்களுக்கு எந்த அருகதையும் கிடையாது. இல்லை, இது முழுக்க முழுக்க ஒரு கோயபல்ஸ் பிரச்சாரம் மாதிரி இதோ ஒரு பிரச்சாரம் பண்ணி அதை நரிக்கிற இன மக்கள் ஏதோ வந்து இவர்கள் வந்து மத்திய அரசை வலியுறுத்தி அதை ஷெட்யூல் ட்ரைபில் சேர்த்த மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க, அது தப்பு அது. ஆனால் முதன் முதலாக சட்டமன்றத்திலே வந்து தீர்மானத்தை இயற்றி மத்திய அரசுக்கு குரல் கொடுத்தவர் இதே இதுவும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். எனவே அதன் தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு வந்து மத்திய அரசு நரிக்குறவு இன மக்களை வந்து ஒரு ஷெட்யூல் ட்ரைபாக இன்றைக்கு வந்து சேர்த்திருக்கின்றது. அதே நேரத்தில் இன்றைக்கு நம்முடைய மீனவ பெருங்குடி மக்கள் அவர்களும் வந்து ஷெட்யூல் ட்ரைப் மாதிரி, அதாவது கடலில் வந்து ஒரு வேட்டையாடுகின்ற தொழில் தான். ஏன்னா பொதுவாக வந்து மீன் ஒரு இடத்துல வந்து நிலையாக இருக்கிறது கிடையாது, அது வந்து தொடர்ந்து போகிற போக்கில் அதை வந்து பிடிக்கின்ற அந்த வேகம் என்பது ஒரு காட்டில் எப்படி மிருகங்கள் வேட்டையாடுறாங்களோ அதே போல் வந்து கடலில் வேட்டையாடும் இனம்தான் மீனவ இனம். எனவே அந்த மீனவ இனத்தை கூட ஷெட்யூல் ட்ரைபாக சேர்க்கணும்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஸ்டேட் அசம்பிளியில் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அமைச்சாச்சு. எங்களுடைய ஆட்சி காலத்தில் ப்ரெஷரும் எல்லாமே லெவல்லையும் கொடுத்தாச்சு. ஆனால் இந்த விடியாத அரசு அதை பற்றி எந்த வாயும் திறக்கல. நாளைக்கு அதையும் வந்து ஷெட்யூல் ட்ரைபாக மத்திய அரசு சேர்க்கும்போது அதுக்கு நாங்கள் தான் காரணம் சொல்லி அதையும் சொல்லுவாங்க. அண்ணா பிறந்தநாளை இன்று காலை காமராஜர் விஜயாருக்கு அப்புறம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நல்ல கம்பி கட்டுற வேலை நல்லா பண்ணுறாங்க. அது அதாவது பொதுவாகவே இந்த ஆட்சியை பொறுத்தவரையில் உருப்படியான திட்டம் கிடையாது. பொதுவாக வந்து ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வருவது அந்த திட்டத்தை வந்து பெயர் சூட்ட விழா மட்டும் பிரமாதமாக இருக்கும். பெயர் சூட்டு விழா பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஏன்னா அவர் பக்கத்தில் வந்து நம்முடைய சீஃப் செக்ரட்டரி இறையன்பு இருக்காரு, எனக்கும் வந்து அவர் வந்து இயக்குநராக இருந்தவர் தான், அவருடைய கைவண்ணெல்லாம் தெரியும். இவர் பாடுறதெல்லாம் வந்து அவருடைய கைவண்ணம் தான் அவர். அதனால் அவர் எழுதி கொடுக்குறதா இவர் படிப்பார் இவர். அதனால் அது மட்டும் நிச்சயமாக தெரிஞ்ச ஒன்று. இன்றைக்கி என்ன, இன்றைக்கி ஊடகங்களை பார்த்துட்டு போய் நீங்கள் ஒரு அந்த அந்த திட்டத்தை துவக்கி வச்சு ஒரு முதலமைச்சர் வந்து ஒரு அவருக்கு வந்து புது எவர் சில்வர் பிளேட்ஸ், புது ஸ்பூனு எல்லாம் கொடுத்தாங்க.
ஆனால் கொடுத்து சாப்பாடு போட்டாங்க, அந்த டிஃபனை போட்டாங்க. போட்டது என்ன செய்யணும், ஆட்டோமேட்டிக்காக அந்த பிள்ளைங்களோட உட்காந்து முழுமையாக சாப்பிடுமில்ல, ரெண்டு வயதாக எடுத்து வச்சுருப்பார், அதுக்குள்ளே அந்த தட்டிலே கையை வந்து கழுவிட்டாரு. அப்போ வந்து எப்படிப்பட்ட வந்து ஒரு அதை ஒரு முதலமைச்சர் ஆரம்பித்த திட்டத்தையே ஒரு முதலமைச்சர் வந்து அவமானப்படுத்துகிறத விவசாயிகளை வந்து விவசாயிகள் கஷ்டப்பட்டு விளைவிக்கிறாங்க அந்த பொருளை, அந்த பொருளை வந்து ஒரு வீணடிக்கிற செயலாக இன்றைக்கி அந்த தட்டிலே கை கழுவுது என்பது இன்றைக்கி ஊடகங்களில் இன்றைக்கி வந்து பரவி இருக்கு. இன்றைக்கி அது நீங்களும் பாருங்கள். நீங்கள் அந்தளவுக்கு இன்றைக்கி ஒரு திட்டத்தை வந்து ஒரு ஒரு பேர் விற்கிற வேலை தான் இன்றைக்கி பண்ணிகிட்ருக்காங்களோலிய, எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான தேர்தல் காலத்தில் கொடுத்த வாக்கு 1000 ரூபா உரிமை தொகை என்னாச்சு சொல்லுங்கள். ஓல்டு பென்ஷன் ஸ்கீமு அது வந்து அரசு ஊழியர் கேட்டுட்ருக்காங்க, அரசு ஊழியர் மாநாடு நடத்துகிறாங்க, எதிர்பார்த்தாங்க, எதுவுமே கொடுக்கல, அவங்க பாட்டு பாய்காட் பண்ணி புறக்கணித்து போயிட்டே இருந்துட்டாங்க அவங்க. அதே போல் பல நீட்டு நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னே கையெழுத்து ஒரே கையெழுத்தில் முடிச்சுட்டோம் நாங்கள், எங்கே அந்த சூட்சம் எங்களுக்கு தான் தெரியும், நாங்கள் எந்த ஒரு சூட்சமும் வந்து இது பண்ணாமல் இன்றைக்கி அந்த நீட் வந்து இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு 180 நாளுக்கு மேலே ஆகுது இன்றைக்கி மசோதா இயற்றி. ஆனால் இன்றைக்கும் அந்த மசோதாவுக்கு வந்து ஒப்புதல் வாங்குறதுக்கு இந்த அரசுக்கு வக்கீல்ல துப்பில்லை. நேற்று ஓபிஎஸ் போயிட்டு பண்டூட்டி ராமச்சந்திரன் அவர்களை பார்த்துருக்குறாங்க, நேற்று ஓபிஎஸ் போய் பண்டூட்டி ராமச்சந்திரன் அவர்களை சந்தித்து வந்திருக்கிறாரு, இனிமே தான் எங்களுடைய செயல்களை நீங்கள் பார்ப்பீங்கன்னு பேசியிருக்கிறாரு. சந்திப்பு என்பது வந்து யாரும் நீங்கள் கூட போய் பண்டூட்டி யாரும் போய் சந்திக்கலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் வந்து அண்ணன் வந்து வேணாம் நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லுவார், அவரே யார் போனாலும் சரி வாங்கன்னு தான் சொல்லுவார் அது. ஆனால் வாட் இஸ் தி இம்பேக்ட் அது பார்க்கணும், வாட் இஸ் தி இம்பேக்ட். இன்றைக்கி ஒட்டுமொத்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் ஒட்டுமொத்தமாக ஒற்றை தலைமை என்ற அடிப்படையில் அந்த எடப்பாடி இடைக்கால பொதுச்செயலாளராக பொதுக்குழு தேர்ந்தெடுக்கப்பட்டு அங்கீகரிப்பட்டு இன்றைக்கு கழகத்தை பொறுத்த ஒரு வலுமிக்க இயக்கமாக இன்றைக்கு இருக்கின்றது. ஏன்னா இப்படி இருக்கும்போது ஒரு யார் யார வேணாலும் சந்திச்சுக்கிட்டோம், அதனால நோ இம்பாக்ட். திருமதி சசிகலாவுக்கு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அதிகம், அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜோக்கை வந்து சிரிக்காமல் சொல்லுவாங்க. அது மாதிரி ஜோக்கை தான் எடுத்துக்கணும், மடு எங்கே மலை எங்கே, மடுவுக்கு மலைக்கு என்ன வித்தியாசம் இருக்குது, அதான் மலை வந்து அம்மா, மடுன்றது யார் தெரியும். அதனால் இது வந்து ஒரு ஒரு ஹியூமரஸாக தான் நம்ம எடுத்துக்க முடியாது. நம்ம அதிமுக தலைமை அவர் கட்சிக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லை, அவர் நீங்கள் படத்துக்கு நீக்காமல் வேறு என்ன பண்ண முடியும், அவர் அவருக்கு கட்சிக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, ஒரு சம்மந்தம் இல்லை. அதனால் வந்து நீக்கிறது சரி. அதாவது இப்போ இந்த விடியாத அரசை பொறுத்தவரை ரெண்டு பேர் வந்து விளம்பரத்தில் கெட்டிக்காரர்கள், ஒன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின், இன்னொன்று வந்து டெய்லியும் பேட்டி கொடுக்குற சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து மா சுப்பிரமணியன். ஏன்னா ரெண்டு பேருமே ஏட்டிக்கு போட்டியாக வந்து ப்ரெஸ்ஸை சந்தித்து பேட்டி கொடுக்குறதுல மிக மிக கெட்டிக்காரர்கள். ஏன்னா அந்த விளம்பர அரசியல் தான் நடந்துகிட்ருக்குது. ஆனால் என்ன நிதர்சனமான இது, ஹாஸ்பிட்டலில் பிபிக்கு மாத்திரை இல்லை, சுகருக்கு மாத்திரை இல்லை, வேறு எந்த ஒரு அவசர தேவைக்கும் மாத்திரை இல்லாத நிலைமை தான் தமிழ்நாட்டில் இன்றைக்கி நிலவி கொண்டிருக்குது. காரணம்னா அதில் வந்து ப்ரொக்யூர்மெண்ட்டில் அது டிலே, அது ப்ரொக்யூர்மெண்ட் வேறு வேண்டிய சில கம்பெனி கொடுக்கலாம் இன்றைக்கி பேசிக்கிறாங்க. இன்றைக்கி அதனால் மக்கள் கஷ்டப்படுமா, இன்றைக்கி வந்து ஃப்ளூ ஃபீவர் வந்து இன்றைக்கி அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. இன்றைக்கி கிட்டத்தட்ட எழும்பூர் இது குழந்தைங்களான மருத்துவமனையில் மட்டும் 100 பேர் இன்றைக்கி ஒரே நாள் அட்மிட் ஆகியிருக்காங்க. இதை தடுப்பதற்கு என்ன இந்த அரசாங்க நடவடிக்கை எடுத்திருக்கு, இன்றைக்கி ஃப்ளூ காய்ச்சல் இன்றைக்கி வந்து வேகமாக பரவிட்டுருக்கு, எந்த விதமான நடவடிக்கை அதை கட்டுப்படுத்துவதற்கேண்டிய இந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. குழந்தைகள் தமிழ்நாட்டில் அதுவும் சென்னையில் சென்னை புறநகர்லாம் அதிகமான அளவுக்கு வந்து இந்த ஃப்ளூ காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, தான் நிதர்சனமான உண்மை. ஓகே.